Hi, hello friends, welcome to our channel. In our channel, cake pops SP எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு கேக் எடுத்துக்கலாம். அந்த கேக்கை நல்லா உதுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது கூட நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணி இது mix பண்ண போறோம். அந்த கண்டென்ஸ்ட் மில்க் ரெசிபி ஆல்ரெடி நம்ம வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். இதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க போய் பாத்துக்கோங்க. எனக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிருக்கேன். கூட வேணா நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிருங்க. எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா ஒரு பால் மாதிரி ரவுண்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி ஒயிட் சாக்லேட் தேவைப்படுது. நான் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு டூத் பிக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த டூத் பிக்கை ஃபர்ஸ்ட் லைட்டாக அந்த சாக்லேட்டை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ரோலில் குத்திடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் குத்திடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாப்சிக்கில் அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பாப்சிக்கல் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.